வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து வடை செய்ய போகிறோம். நீங்கள் எப்படிம்மா செய்கிறது அது சொல்லுங்கம்மா. பருப்பு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அதை மிக்சியில் ரீப்பரில் போட்டு 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 எடுத்திங்கன்னா, நான் மிக்சியில் தான் அரைச்சிங்க இன்றைக்கி. அரைச்சிட்டு இதை நல்லா இதை போல் அடிக்கணுங்க, நல்லா பேயாக வர மாதிரி செஞ்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு, அப்புறமா நீங்கள் வந்து உப்பு போட்டு, கடைசியாக உப்பு போட்டுட்டு அரிசி மாவு போட்டிங்களா? அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டிங்களா? போட்டிருக்கேன். அரிசி மாவு போட்டிங்கன்னா மொறு மொறுன்னு இருக்கும் இதில் லாஸ்ட்டாக. ஓஹோ. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை இதுவரையும் இவங்க அரைஞ்சி வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெருசாக தான் அரைஞ்சிருக்காங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். வெங்காயம்லாம் சேர்க்குறாங்க அதில். வெங்காயம் நிறைய சேர்த்தோம்னா கொஞ்சம் நிறைய வடை எக்ஸ்ட்ரா வரும்பாங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் இனிப்பு இதெல்லாம் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் வெங்காயம் அதிகமாக போடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு வடை பண்ண போகிறீங்க. பேப்பர் எடுத்து தண்ணி போட்டு தொடச்சிட்டு நடுவில் அந்த ஹோல் போடும்போது கொஞ்சம் நல்லா உள்ளேயும் நல்லா வேகும் அப்படின்றதால நம்ம கடலெண்ணெய் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் போட்டிருக்காங்க. இதை நல்லா திருப்பி திருப்பி விடணும். இந்த மாவு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இந்த மாவு நாங்கள் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சோங்க இதுக்கு. அதனால் ஒன்றும் ஆகாதுங்க, நல்லா தான் வருதுங்க. 5 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்களா இல்லை வெளியே வச்சு? வெளியே தான் வச்சேன். வச்சுட்டு நைட்டு ஊற வச்சு வச்சுட்டிங்க? காலையில் இப்போ செய்கிறேன். செய்கிறதால இந்த வடை வடை எடுத்துருக்கோம். நல்லா வந்துருக்கு பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா பேஸ் இதுவாக இருக்குது பாருங்கள். எண்ணெயும் அவ்வளோ ஒன்றும் குடிக்கலை. ஸோ ரொம்ப நன்றிங்கம்மா, நீங்கள் வடை செஞ்சு காமிச்சதுக்கு. சரிங்கம்மா, நன்றிங்க. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு.